Hi friends, welcome to our channel Midsi Spots. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மலை எது அப்படின்னா, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் உள்ள பொன்பெருமாள் மலை தான். வாடிப்பட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குலசேகரன் கோட்டை போகிற வழியில் தான் இந்த பொன்பெருமாள் மலை வந்து அமைந்துள்ளது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் குலசேகரன் கோட்டை போகிறதுக்கான வழி. இந்த வழியாக தான் நம்ம பொன்பெருமாள் மலைக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இப்போது பொன்பெருமாள் மலையை ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போது பொன்பெருமாள் கோவிலை ரீச் பண்ணியாச்சு. கோவிலோட நட வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து சனிக்கிழமையில் காலையில் 6 மணி முதல் மாலையில் 7 மணி வரை திறந்து வச்சுருப்பாங்களாம். மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்து வச்சுருப்பாங்களாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த கோவில் தான் சீனிவாச பெருமாள் கோவில். பக்கத்திலேயே விநாயகருக்கு ஒரு சிறிய கோவில் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது படிகள் தெரியுது இல்லையா, அந்த படிகள் வழியாக மேலே ஏறி போய் தான் நம்ம ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். மலை உச்சியில் ஜெயவீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் இருக்காரு. விநாயகர் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் இந்த ஊரில் உள்ள மக்கள் பல விசேஷ நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க. பொன்பெருமாள் கோவில் வந்து குலசேகர பாண்டிய மன்னன் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பல வரலாற்று சிறப்புகள் இருக்குது. நம்ம மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னன் இருக்கார் இல்லையா, அவர் மேற்கு திசை நோக்கி தனக்கு ஒரு கோட்டை அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காரு. அவரோட கனவில் பெருமாள் தோன்றி இந்த மலையை சுட்டி காட்டி மேற்கு திசை நோக்கி உனக்கு ஒரு கோட்டை அமைச்சுக்கோ அப்படின்னு கூறியதால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பொன்பெருமாள் மலை. அதனால தான் இந்த பகுதிக்கும் குலசேகரன் கோட்டை அப்படின்ற பெயர் வந்ததுன்னு வரலாறுகள் சொல்லப்படுது. கோவிலோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, புரட்டாசி மாதம் வர்ற எல்லா சனிக்கிழமையும் இங்கே உள்ள பக்தர்கள் பொங்கல் வைத்து பெருமாளையும் மலை மேலே உள்ள ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வராங்க. இந்த கோவிலுக்கு வர்ற மக்கள் முதல்ல கீழே உள்ள விநாயகரையும் சீனிவாச பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் மலை மேலே உள்ள ஆஞ்சநேயரை வழிபட போகிறாங்க. இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னால் இந்த கல் தூணை தான் இங்கே உள்ள மக்கள் பெருமாளை நினச்சி தங்களது வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. குலசேகரன் கோட்டையில் உள்ள இந்த சீனிவாச பெருமாள் ஆலயத்தோட முன்பகுதி தான் இது. ஆலயத்தோட நட வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளை பார்த்தபடியே எதிரில் கருடாழ்வாரும் இருக்கார். நம்ம இப்போது கீழே உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலையும் விநாயகர் கோவிலையும் பார்த்தாச்சு. மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். படிகள் இருக்குது. இந்த படிகள் வழியாக தான் நம்ம மலை மேலே உள்ள ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம். 5-6 வருடங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த மலை ஏறுறதுக்கு படிகள்லாம் கிடையாது, கொஞ்சம் பாத கரடு முரடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் விவேகானந்தா கல்லூரி மாணவர்கள் முன் வந்து இந்த மலை ஏறுறதுக்கு படிகள் கட்டி கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து மலை உச்சி அடையிறதுக்கு 562 படிகள் இருக்குது. அந்த 562 படிகளையும் தாண்டி போய் தான் நம்ம ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம். படி ஏறும்போது பார்த்திங்கன்னா வலதுபுறமும் இடதுபுறமும் ஆவாரம் பூச்செடிகளும் கற்றாழை செடிகளும் நிறையவே இருக்குது.
போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரே டைமில் நம்ம மலை உச்சியை அடைய முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் ஏறி போக முடியும். படியேறும்போது பார்த்தா அங்கங்கே சின்ன சின்ன பாறைகள் தெரியுது. அந்த பாறைகளில் பெருமாளோட நாமங்கள் வரையப்பட்டிருக்கு. பாதி தூரம் படியேறி வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போதே ஆஞ்சநேயர் கோவில் நல்லாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஆஞ்சநேயர் கோவிலை ரீச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சு. மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புல்வெளிகள் சூழ்ந்து பறவைகள் விளையாடிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. படிகள் அனைத்தையும் தாண்டி நம்ம இப்போது பொன்பெருமாள் மலைக்கு வந்தாச்சு. மலை உச்சியில் இருக்க ஜெயவீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஆனால் ஆலயத்தோட நட வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஆலயத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அரளி பூச்செடிகள் இருக்குது. நம்ம இப்போது ஆஞ்சநேயர் ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க இந்த கல் தூணில் உள்ள ஆஞ்சநேயரை தான் 400 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த கல் தூண் வந்து ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றுவதற்காக குலசேகர பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயருக்கு பக்கத்திலேயே ராமர் பாதமும் இந்த மலை மேலே வச்சுருக்காங்க. பொன்பெருமாள் மலையில் உள்ள இந்த ஆஞ்சநேயர் கோயிலோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு ஏற்ற தீபம் வந்து மறுநாள் காலையில் வர அணையாமல் இருக்குமாம்.
பொன்பெருமாள் மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது இந்த வாடிப்பட்டி முழுவதுமே ரொம்பவே அருமையாக தெரியுது. அதோட இயற்கை அழகும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. மலை உச்சியில் ஒரு வில்வ மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே இங்கே வர்ற பக்தர்கள் தண்ணீர் அருந்துவதற்காக ஒரு சின்டெக்ஸும் வச்சுருக்காங்க. வாங்க, இங்கேருந்து நம்ம இப்போது வாடிப்பட்டியோட முழு அழகையும் பார்த்து ரசிக்கலாம். குலசேகர பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட கல்தூணுக்கு கீழே உள்ள ஆஞ்சநேயருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு தகரம் போட்ட ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் வந்து இந்த மலைக்கு படிக்கட்டுகள் கட்ட ஆரம்பிக்கும் போது உருவாக்கப்பட்டு ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணி வைக்கப்பட்டிருக்காரு. ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு நம்ம இப்போது மலையை விட்டு கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கும்போது பெருமாள் கோவிலோட கோபுரத்தை நம்மளால ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும். கீழே இறங்கும்போது அவ்வளோ கஷ்டமாக தெரியலை, ரொம்பவே சீக்கிரம் இறங்கியாச்சு. இந்த பொன்பெருமாள் கோவிலோட மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.